நாம உண்ணும் உணவுகள் கழிவான பிறகு அது சரியாக வெளியேறாம உடல்ல தேங்கினா மலச்சிக்கல் முதல் செரிமான கோளாறு வர ஏராளமான நோய்கள் ஏற்பட அதுவே காரணமாக இருக்குது. அந்த கழிவுகள் அல்லது நச்சுக்களை நாம அன்றாட உண்ணும் உணவுகளை கொண்டே மிக எளிதாக அகற்றிவிடலாம். அது எப்படி பண்றது அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில கண் விழித்ததும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீர்ல அரை எலுமிச்ச பழத்தோடு சாற்ற தேன்ல கலந்து குடித்தா கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ரத்த நாளங்கள் தங்கியிருக்கும் நச்சுக்கள் எல்லாமே அகலும். இஞ்சிய மையாக அரைச்சி அதோட சாறு எடுத்து வெறும் வயிற்றுல குடித்தா குடலில் தேங்கி இருக்கும் கழிவுகள் வெளியேறும். சிலர் காலையில அருந்தும் டீல இஞ்சி சேர்த்து அருந்துவதனால அவை உடலை ரொம்பவே சுத்தமாக்கும். இஞ்சிய நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடித்தா கல்லீரல்ல கழிவுகள் சேராமல் இருக்க இது உதவி செய்யும். முழு நெல்லிக்காயுடன் சிறுதுண்டு இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறு பிழிந்து வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றுல குடித்துட்டு வந்தா மல கழிவுகள் எல்லாமே வெளியேறும். வெள்ளை பூண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்களை முற்றிலுமாக வெளியேற்றும். அதனால நம்முடைய அன்றாட உணவுல பூண்டு சேர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. கேரட்டோடு சிறுதுண்டு இஞ்சி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து சிறிது நீர் அல்லது தேங்காய்பால் சேர்த்து கொள்ளலாம். இதை வாரம் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்தா உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும். கடுக்காய் நல்லதொரு கழிவகற்றி அப்படின்னு மட்டும் இல்லாம நச்சுக்களை எல்லாமே வெளியேற்றும். 5 கிராம் கடுக்காய் தூளை வெந்நீர்ல கலந்து இரவு தூங்க போவதற்கு முன்னாடி குடிச்சிட்டா செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மலம் எளிதாக வெளியேறும் மற்றும் திரிபலா சூர்ணமும் கழிவுகளை அகற்றும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்மை குறைவு நீங்க இந்த மருந்தை உட்கொள்வதால் ஆணுறுப்பு நீளமாகவும் பருமனாகவும் வளருவதோடு அரை மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை இல்லறத்தில் ஈடுபடலாம். சர்க்கரை நோய் குணமாக இந்த மருந்தை உட்கொள்வதால் 1 மாதத்தில் கட்டுப்படுவதோடு 6 மாதத்தில் முழுமையாக சர்க்கரை நோய் குணமாகும். உடல் எடை குறைய இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை குறையும். உடல் எடை கூட இந்த மருந்தை உட்கொள்வதால் 10 நாட்களிலேயே 2 முதல் 5 கிலோ வரை உடல் எடை கூடும். இந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழையுங்கள்.